அனைவருக்கும் எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பல்வேறு முயற்சிகளை இன்றைக்கு அவர் துவங்கி நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலான இந்த கொரோனா நோய் தொற்றை எப்படி குறைப்பது, கொரோனா நோய் தொற்றினாலும் அதனுடைய பின்விளைவுகளாலும் ஏற்படுகின்ற மரணங்களை எப்படி குறைப்பது என்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதில் ஒரு கட்டமாக இன்றைக்கு இந்த முழு அடைப்பு. ஏனென்றால் இந்த வைரஸினுடைய சங்கிலி தொடரை அறுப்பதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. நாம் முழு அடைப்பு போன்ற ஒன்றை அறிவித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமூக இடைவெளியை கடைபிடிக்க வைத்து முகக்கவசம் போன்றவற்றை அணிய வைத்து அதன் மூலமாக இந்த சங்கிலி தொடரை அறுப்பது. அந்த நிலையில்தான் நம்முடைய முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு எந்த பொருளாதார பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக முதலிலே ஒரு 2000 ரூபாய் தலைவர்கள் அறிவித்தார்கள். இப்போது மீண்டும் ஒரு 2000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு வழங்குகின்ற அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் வசதிக்காக மக்களுடைய ஒத்துழைப்பையும் நாம் கேட்டு அதே நேரத்தில் சில தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். அந்த தளர்வுகள் ஏற்படுத்துகின்ற நேரத்தில் நம்முடைய வெப்சைட் அதாவது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக நம்முடைய டேட்டாபேஸ் டிராஃபிக் வந்து 500,000 முதல் 6-7 லட்சம் வரை சாதாரணமாக வரும். இது வந்து ஒருவேளை நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய கால்குலேஷன் வந்து 6, 12, 15 ஆனால் கூட அதை டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு எதிர்பாராத விதமாக இது 60 லட்சத்தையும் தாண்டி சென்று விட்டது. அந்த 60 லட்சம் தாண்டினால அதில் கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணுவதில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு இன்றைக்கு இது இருக்கிறது. ஆனால் ஒரு போர்க்கால அடிப்படையில் இன்றைக்கு டிஎன்ஜிஏ வந்து அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலைக்குள் மக்கள் முழுமையாக அந்த சேவையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து தம்பி, நீங்க வந்து நம்ம வந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் நம்ம ஒன்றும் ஆன்டிசிபேட் பண்ணோம் எப்படி இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் 1:10 யாரும் பண்ண மாட்டாங்க. 10 மடங்கு அதிகரிக்கும் என்பது நம்ம சாதாரண நடைமுறையில் வராது. ஒரு நம்ம இப்போ வந்து 6 லட்சம் இருக்குது, அது 8 லட்சம் ஆகலாம், 10 லட்சம் ஆகலாம், 12 லட்சம் ஆகலாம். ஆனால் 6 லட்சம் என்பது 60 லட்சத்தை தாண்டி செல்வது என்பது உண்மையிலேயே அது வந்து நம்ம அந்த அளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ண முடியாது, இயல்பாகவே முடியாது. திட்டமிடலில் அப்படி பண்ண மாட்டாவா. பட் இது ஒரு சூழல். இதில் வந்து ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோவிட் சுச்சுவேஷன்ஸில் எவ்வளோ ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கை நம்முடைய முதல்வர்கள் எடுத்து அவரோடு சேர்ந்து இன்றைக்கு அனைத்து துறை மக்களும் களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். சில ரிலாக்ஸேஷன்ஸ் பண்ணிட்டோம், அதனால எல்லாருமே நம்ம வெளியே வரலாம்னு நினச்சிட்டா திரும்பவும் கோவிட் சுச்சுவேஷன்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து இது டெக்னிக்கல் ப்ராப்ளம், வி வில் சார்ட் இட் அவுட். நான் கண்டிப்பாக அதை தீர்த்து வைப்போம், அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பட் நாங்கள் வந்து அந்த விதம் வந்து எங்களுடைய துறை முடிவு செய்ய முடியாது, அது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் எவ்வளவு வெகு விரைவில் இதை சரி செய்ய முடியும் என்பதை பார்த்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக மாலைக்கு முன்னால் அதை நாங்கள் சரி செய்து விடுவோம். நிச்சயமாக நாங்கள் பொதுமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்பது நம்முடைய முதல்வர் அவர்கள் அவர் நம்ம ரோல் மாடலாக எடுக்கலாம். எவ்வளோ வந்து அவர் பணியாற்றிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதில் நம்ம வந்து மூமெண்ட்டை எவ்வளோ குறைக்க முடியாது. அதான் தலைவர் வந்து திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து முக்கியமான தேவைகள், தவிர்க்க முடியாத தேவைகள் தவிர நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவுங்கள்னு கேட்குறாங்க. அது அதை தட் சேம் அப்பீல் நானும் வந்து வைக்கேன். என் மக்கள் வந்து சின்ன ரிலாக்ஸேஷன்ஸாக கவர்மெண்ட் தருது,
இன்னும் சொல்லிட்டு அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் வந்து நாங்கள் அப்ளை பண்ணுவோம், நாங்கள் ஒரே நேரத்தில் மூவ்மெண்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளத்தை நீங்கள் விட்டுருங்க, அது ஷார்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அது மீண்டும் நம்மளை ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு சென்று விடக்கூடாது என்ற அச்சத்தையும் நான் தெரிவிக்கின்றேன். இப்போ நீங்க வந்து சொன்ன விஷயத்துல எங்களுக்கு முறையாக அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரல, கண்டிப்பா நாங்க அப்படி ஒரு பார்ட் இருந்து நாங்க பரிசீலனை பண்ணுவோம், தவறுகள் நடக்காத உடனே உறுதியாக பார்த்துக் கொள்வோம். தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த சில நிறுவனங்கள் வந்து வெளி மாநிலங்களை தேடி போத கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு நான் வைக்கப்பட்டது, அந்த நிறுவனங்களுக்கு ஈர்க்கக்கூடிய வகையிலான என்னென்ன திட்டங்கள் தீட்டணும்னு சொல்லி ஏதாவது முடிவு? நாங்கள் வந்து ஒரு குறுகிய கால திட்டம், ஒரு நீண்ட கால திட்டம், இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு புதிய விஷன் ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் உருவாக்கி அதற்கான செயல் திட்டங்களை கால அவகாசங்கள் கொடுத்து பண்ண இருக்கின்றோம். நிச்சயமாக நான் இந்த துறையினுடைய அமைச்சராக சொல்லுகின்றேன், நம்முடைய தமிழ்நாடு ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சிறந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டாக நம்முடைய நாட்டில் வளர்ந்து வருவதற்கான முறையான திட்டமிடல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், நாங்கள் டெவலப்மெண்ட்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லுவோம். நாம் கீழ் இருப்பது உண்மைதான், கடந்த காலகட்டங்களில் இது ஒரு கீழே இருப்பது உண்மைதான், அந்த அசஸ்மெண்ட்டும் எங்கள்கிட்ட இருக்கு. ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் ஆன்லைன் க்ளாஸ்க்கு அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பல் துறைகள் சார்ந்து நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம், எங்களுடைய சேவை பல துறைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது, அது வெளியே அளவில் கூட பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படவில்லை. ஆனால் நாங்கள் இன்னும் அதை வந்து எவ்வளோ சேனலைஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை கொடுப்பதற்கான எங்கள்கிட்ட உள்ள தகுதியை வளர்க்கக்கூடிய பணிகளையும் நாங்கள் சைமல்டேனியஸாக செய்வோம். வெகு விரைவில் தமிழ்நாடு இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அனைத்து துறைகளுக்கும் இந்த டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டை முழுமையாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது ஒரு நல்ல செட்டப்பாக மாறும். இப்போ இந்த விஷயத்தில் வந்து இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய பரவியில் உள்ளதல்ல, அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கான்னா இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட அவங்களுக்கு வந்து இதை வந்து அந்த சென்சார் பண்ணக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் இல்லை என்றது போன்று ஒரு கருத்துக்கள் வெளிவருகிறது. எங்களை பொறுத்தவரையில் இந்த ஃபேமிலிமேன் டூ என்பது தமிழர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்றது, தமிழர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை திரித்து சொல்லுகிறது, இது எந்த விதத்திலும் தமிழர் நலன் சார்ந்ததாக இருக்காது, எனவே இதை தடை செய்யுங்கள் என்று நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். எங்கள் ஸ்டாண்டு இப்பவும் அதுதான், நாங்கள் அதுக்கு தான் திரும்ப திரும்ப அவர்கள்ட்ட அழுத்தம் கொடுத்து வருகின்றோம். ஆனால் இதில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அல்லது தடை செய்யக்கூடிய இடத்துல நம்முடைய அரசு இல்லாத காரணத்தினால் நாங்கள் மத்திய அரசுக்கு தான் எங்களுடைய அழுத்தத்தை கொடுக்க முடியும். நிச்சயமாக நாங்கள் மீண்டும் வலியுறுத்துவோம்.